தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 7:1-8 நாம் முதலாவதாக வாசிக்கலாம். பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் முதலாம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். 2. தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. 3. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. 4. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது, அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது, மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. 5. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே 2 மிருகத்தை கண்டேன், அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலாவெலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது, எழும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. 6. அதன் பின்பு சிவிங்கியை போலிருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன், அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது, அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது, அதற்கு ஆளுகை அடிக்கப்பட்டது. 7. அதற்கு பின்பு ராத்தரிசனங்களில் 4 மிருகத்தை கண்டேன், அது கெடியும் பயங்கரமும் மகாபலத்ததுமாயிருந்தது, அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது, அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது, அது தனக்கு முன்னிருந்த 4 மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாயிருந்தது, அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. 8. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று, அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது, இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் தீர்க்கதரிசிக்கு இந்த தரிசனம் கொடுக்கப்பட்டது. பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாசாருடைய முதலாம் வருஷத்திலே தானியேல் இந்த தரிசனங்களை கண்டார், அதை எழுதி விவரிக்கிறார். வானத்தின் 4 காற்றுகளும் சமுத்திரத்தின் மேல் அடித்தது, அந்த சமுத்திரத்தில் இருந்து வெவ்வேறு விதமான 4 பெரிய மிருகங்கள் எழும்பினது, முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் இருந்தது, 2வது கரடியை போல இருந்தது, அது ஒருபுறமாக சாய்ந்து நின்றது, அதனுடைய வாயிலே 3 விலா எலும்புகள் கவிக்கொண்டிருந்தது, 3வது சிவிங்கை போல இருந்தது, 4 பட்சியின் செட்டைகள் அதனுடைய முதுகிலே இருந்தது, அதன் பிறகு அதற்கு 4 தலைகள் இருந்தது, 4வது மிருகம் கெடியும் பயங்கரமும், அதாவது 1வது மிருகத்தை பார்த்தவர் சிங்கம் போல் இருக்கிறது என்று சொன்னார், 2வது மிருகத்தை பார்த்தவர் கரடியை போல் இருக்கிறது என்று சொன்னார், 3வது மிருகத்தை பார்த்த அவர் சிவிங்கை போல் இருக்கிறது என்று சொன்னார், 4வது மிருகத்தை பார்த்த பொழுது அவர் எதை எந்த மிருகத்தை போன்றும் இல்லை, ஆகினாலே அதற்கு ஒரு பெயர் வைக்கிறார், அது கெடியும் பயங்கரமான மிருகம். அந்த மிருகத்திற்கே 10 கொம்புகள் இருந்தது, அது எல்லாவரையும் பட்சித்து போட்டது, தன் கால்களால் மிதித்து போட்டது. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் அந்த கொம்புகளுக்கு இடையிலே ஒரு சின்ன கொம்பு எழும்பிற்று, முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது, அந்த சின்ன கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் தீர்க்க தரிசனத்தை படிக்கும் போது என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், 2 பேதுரு 1:20 வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயத்தோட்டமான பொருளை உடையதாக இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும். அப்படியானால் சமுத்திரம் என்றால் சமுத்திரம் அல்ல,
தீர்க்க தரிசனத்தில் வருகிறவைகள் சுய தோற்றமான பொருள் உடையது அல்ல. அவைகளுக்கு வேறொரு அர்த்தம் என்ன செய்கிறது இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனத்தில் வருகிற இந்த அடையாளங்களுக்கு அர்த்தத்தை எங்கே கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் வேத புத்தகத்திலே தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்களும் நானும் சரித்திரத்தில் இருந்து அறிந்து கொள்ள முடியும். ஆகினாலே வானத்தின் நான்கு காற்றுகளும் சமுத்திரத்திலே அடித்தது. அந்த சமுத்திரத்தில் இருந்து வெவ்வேறு மிருகங்கள் எழும்பி வந்தது. அப்படியானால் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்ன இப்படியெல்லாம் வரைந்து போட்டிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து பார்க்கலாம். ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால் ஆபகூக்கு முதலாம் அதிகாரம் மன்னிக்க வேண்டும் இரண்டாம் அதிகாரம் ஆபகூக் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வாக்கியத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதி உத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையில் தீர்க்கமாக வரை. குறித்த காலத்திற்கு தீர்க்க தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாதே. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். ஆகையினாலே ஆண்டவர் சொல்கிறார் தீர்க்க தரிசனத்தை வரைந்து காட்ட வேண்டும். அந்த வரைந்து பார்க்கும் பொழுது அது என்னுடைய உண்மையான காரியங்களை நாம் கண்டுகொள்வதற்கு அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகையினாலே தான் இங்கே இது வரையப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாம் வானத்தின் நான்கு காற்றுகளும் சமுத்திரத்தில் அடித்தது. காற்று என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு சமுத்திரம் என்றால் என்ன என்பதை அறிய வேண்டும். அதற்கு பிறகு மிருகம் என்றால் என்ன என்பதை அறிய வேண்டும். அதற்கு பிறகு கொம்பு என்றால் என்ன என்பதை அறிய வேண்டும். அப்பொழுது நமக்கு முழுவதுமான விளக்கம் கிடைக்கும். சரி, முதலாவதாக காற்று வானத்தின் நான்கு திசைகளிலும் இருந்து காற்று சமுத்திரத்தில் அடித்தது. அப்படி என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக எரேமியா திருஷ்ட புத்தகம் 39 எரேமியா திருஷ்ட புத்தகம் 39 35 36 37 வாக்கியங்கள் எரேமியா 39 35 36 37 39 மன்னித்துக் கொள்ளுங்கள், 49 அதிகாரம் எரேமியா திருஷ்ட புத்தகம் 49 35 36 37 சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ஏலாமின் வில்லன்னும் அவருடைய பிரதான வல்லமையை முறித்து போட்டு வானத்தின் நான்கு திசைகளிலும் இருந்து நாலு காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணுவேன். அவர்களை இந்த எல்லா திசைகளில் இருந்தும் சிதறடித்து ஏலாம் தேசத்தில் இருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளிலும் சிதறப்படுவார்கள். நான் ஏலாமியரை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவும் அவர்களுடைய பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்கு முன்பாகவும் கலங்க பண்ணி என் கோபத்தின் உக்கிரமாகிய தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காற்று என்று சொன்னால் யுத்தம் சண்டை என்று பொருள். இன்னொரு வாக்கியத்தை வாசிக்கலாம் எரேமியா திருஷ்ட புத்தகத்திலே 51 முதலாவது வாக்கியம் கர்த்தர் சொல்லுகிற என்னவென்றால், இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக எழுபவர் மத்தியில் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாகவும் அழிக்கும் காற்றை அனுப்புவேன். காற்று யுத்தம், யுத்தத்தை குறிக்கிறது, சண்டையை குறிக்கிறது. ஆயினாலே
அங்கே வானத்தின் நான்கு காற்றுகளும் சமுத்திரத்தில் அடிக்கிறது என்று சொன்னால், சமுத்திரம் என்றால் என்ன என்று நாம் பார்த்து கொள்ளலாம். அங்கே வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம் 17:15 வெளிப்படுத்தின விசேஷம் 17:15 பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாலிகளும் பாஷைக்காரருமாம். அப்படியானால் சமுத்திரத்தில் வானத்தின் நான்கு திசைகளும் காற்றடித்து என்றால், அந்த காற்று என்பது யுத்தம், சமுத்திரம் என்று சொன்னால் ஜனங்கள், ஜனங்கள் மத்தியில் அங்கே யுத்தம் நடக்கிறது. அந்த ஜனங்கள் மத்தியில் இருந்து அங்கே மிருகங்கள் வருகிறது என்று பார்க்க, மிருகங்கள் என்றால் என்ன என்பதை அதை நாம் அறிந்து கொள்ளலாம். தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 7:17 அந்த நாலு மிருகங்களும் அந்த நாலு பெரிய மிருகங்களும் பூமியில் இருந்து எழும்புகிற நான்கு ராஜாக்கள். அப்படியானால் ஜனங்கள் மத்தியில் இருந்தால் ராஜா எழும்புவார். ஆகையினாலே யுத்தங்கள் ஜனங்கள் மத்தியில் நடக்கிறது, ஜனங்கள் மத்தியில் இருந்து ராஜா எழும்புகிறார். அதைத்தான் இங்கே சொல்கிறது. முதலாவது அங்கே மிருகம் என்று சொன்னால் ராஜா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கொம்பு என்றால் என்ன? கொம்பு என்பது எதை குறிக்கிறது? தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 7:24 அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்தில் எழும்புகிற 10 ராஜாக்கள். அப்படியானால் மிருகம் என்றால் ராஜா, கொம்பு என்றாலும் ராஜா அல்ல ராஜாக்கள், கொம்புகள் என்றால் ராஜாக்கள். சரி, அங்கே செட்டை என்றால் எதை குறிக்கிறது? செட்டை ஆபகூக் 1:6 ஆபகூக் 1:6-8 ஆபகூக் 1:6-8 இதோ நான் கல்தேயர் என்னும் பெரிதும் வேகமான ஜாதியாரை எழுப்புவேன், அவர்களை தங்களுக்கல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக் கொள்வார்கள், தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள், அவர்கள் கெடியும் பயங்கரமானவர்கள், அவர்களுடைய நியாயமும் அவருடைய மேன்மையும் அவர்களாலே உண்டாகும், அவருடைய குதிரைகள் சிவிங்கியினாலும் ஏகமாய் தீவிரமாயிருக்கும். கழுகுகளை போல பறந்து வாழ்வார்கள். அப்படியானால் இறகுகள் எதை குறிக்கிறதால் வேகத்தை குறிக்கிறது. ஆக இந்த தானியேல் கண்ட தரிசனத்திலே நீங்களும் நானும் அந்த அடையாளங்களை பார்த்த பொழுது அதற்கான அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டோம். காற்று என்று சொன்னால் யுத்தம் சண்டை, சமுத்திரம் என்று சொன்னால் ஜனங்கள் ஜனக்கூட்டம். பொதுவாக அரசியல் கட்சி தலைவர்கள் வரும்பொழுது பார்த்தால் திரளான ஜனங்கள் இருக்கும்போது ஜனங்கள் கடல் அலையினை திரண்டார்கள், ஜனசமுத்திரம் என்று சொல்கிறதெல்லாம் நாம் என்ன செய்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆகினால் அடுத்ததாக மிருகம் என்று சொன்னால் ராஜா அல்லது ராஜ்யம், கொம்பு என்று சொன்னால் ராஜா அல்லது ராஜ்யம், கொம்புகள் என்றால் ராஜாக்கள் ராஜ்யங்கள், அதற்கு பிறகு செட்டை என்று சொன்னால் வேகம். சரி, அப்படியானால் இப்பொழுது முதலாவது மிருகம் சிங்கத்தை போல் இருந்தது. முதலாவது மிருகம் சிங்கத்தை போல் இருந்தது. இந்த சிங்கம் யாரை குறிக்கிறது சொன்னால் பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்கிறது. பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்கிறது. இதனுடைய ஆட்சியின் காலம், பாபிலோனியனுடைய ஆட்சியின் காலம் கிறிஸ்துவுக்கு முன் 606 531 வருஷம் வரைக்கும்,
பாபிலோனியுடைய ஆட்சி. இரண்டாவதாக கரடி. பாபிலோன் ராஜ்யத்திற்கு பிறகு மேதிய பெர்சிய ராஜ்யம். இந்த மேதிய பெர்சிய ராஜ்யத்தின் ஆட்சியின் காலத்திலே விலாயெலும்பு மூன்று அதனுடைய வாயிலே கவ்விக்கொண்டிருந்தது சொல்லப்பட்டிருக்கல்லவா, மூன்று நாடுகளை அது ஆட்சி செய்தது. பாபிலோன், லிபியா, எகிப்த் ஆகிய மூன்று நாடுகளையும் இந்த மேதிய பெர்சிய ராஜாவின் ஆளுகை கீழாக இருந்தது. அடுத்ததாக சிவிங்கி. இவ்வுலகத்திலே இருக்கிற மிருகங்களிலே வேகமாக ஓடுகிற மிருகம் எது? சிவிங்கி. லெப்பர்ட் என்று சொல்வார்கள். அதனால சிவிங்கி வேகமாக ஓடும். அதுக்கு என்ன சொல்லினா, நான்கு செட்டைகளும் இருக்கிறது. அப்படின்னா அதிக வேகம், மிக அதிக வேகம். இந்த அதிவேகமாக வந்த ராஜ்யம் எது என்று சொன்னால் கிரேக்க ராஜ்யம். அதனுடைய முதலாம் ராஜாவாகிய அலெக்சாண்டர் மிக வேகமாக உலக நாடுகளை எல்லாம் அவன் கைப்பற்றி கொண்டு ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்து கொண்டிருந்தான். அலெக்சாண்டர் இந்தியா வரை படையெடுத்தான் என்று நாம் சரித்திரத்திலே வாசிக்கிறோம். இந்தியாவிலே அலெக்சாண்டரை எதிர்த்து புருஷோத்தமன் என்ற மன்னன் சண்டையிட்டான். ஆனால் அந்த புருஷோத்தமன் தோல்வி அடைந்தான். ஆனால் அலெக்சாண்டர் அவனுடைய தைரியத்தை பார்த்து தன்னை எதிர்த்து அவன் போரிட்டான் என்று சொல்லி ராஜ்யத்தை கொடுத்து விட்டு அவன் திரும்பி போனான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அதோடு மாத்திரமல்ல அன்பானவர்களே, இங்கே இந்த மிருகத்திற்கு, அதாவது இந்த ராஜாவுக்கு பிறகு இந்த நான்கு தலை எதை குறிக்கிறேன்னு சொன்னால், அலெக்சாண்டருக்கு பிறகு அவருடைய தளபதிகள் நான்கு பேர் ராஜ்யத்தை ஆண்டார்கள். ஏன் என்று சொன்னால், அலெக்சாண்டர் அதிகமாக மது குடிக்கும் பழக்கம் உடையவர். அவன் யுத்தத்திலே அதிகமாக ஈடுபட்டிருந்தான். அதோடு மாத்திரமல்ல அவன் சீக்கிரமாக இளம் வயதிலேயே மரித்து போனான். ஆகினாலே அவனுக்கு பிறகு அவனுடைய தளபதிகள் நான்கு பேர் அவனுடைய நாட்டை ஆண்டார்கள். செலிகஸ், டாலமி, லிசிமிகஸ், கசாண்டர் என்ற நான்கு பேரும் கிரேக்க ராஜ்யத்தை ஆண்டார்கள். அவர்களை குறிக்கும்படியாக இந்த நான்கு தலை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு சம்பவிப்பதை தான் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான்காவது மிருகத்தை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? இதை குறித்து தானியேல் மிக ஆச்சரியமாக அதை பார்த்து அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்கள். தானியேல் திகர்ஷ புத்தகத்திலே ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் இருபதாம் வாக்கியங்கள். பத்தொன்பதாம் இருபதாம் வாக்கியங்கள். இந்த நாலாம் மிருகத்தை குறித்தும் அதன் தலையில் உள்ள பத்து கொம்புகளை குறித்தும், தனக்கு முன்பாக மூன்று கொம்புகள் பிடுங்கப்பட்டது, எழும்பினதுமாய் கண்களையும், பெருமையானவைகளை வாசு பேசும் வாய், மற்றவைகளை பார்க்கிலும் அந்த வேரை கொம்பை குறித்தும் அறிய அவர் மனதாக இருந்தார். ஆகினாலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இந்த நான்காவது ராஜ்யம், நான்காவது மிருகம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், இப்பொழுது இருபத்தி மூன்றாம் வாக்கியத்தை வாசிக்கிறோம். தானியேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வாக்கியம். அவன் சொன்னது நாலாம் மிருகம் பூமியிலே உண்டாகும் நாலாம் ராஜ்யமாம், அந்த எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து பூமியெல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். ஆக முதலாவது ராஜ்யம் பாபிலோன், இரண்டாவது ராஜ்யம் மேதிய பெர்சியா, மூன்றாவது ராஜ்யம் கிரேக்கம், நான்காவது ராஜ்யம் ரோம ராஜ்யம், அயன் மோனார்கி ஆஃப் ரோம். இது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து எல்லா ராஜ்யங்களை நொறுக்கி பட்சித்து தன் கால்களிலே மிதித்து போட்டது ரோம ராஜ்யம். இந்த ரோம ராஜ்யத்திற்கு பிறகு ஏற்கனவே தானியேல் இரண்டாம் அதிகாரத்தை நாம் படித்த போது அதை சிலை, நேபுகாத்நேச்சார் மன்னர் ஒரு பெரிய சிலையை கண்டார், தலை பசும்பொன்,
மார்பும் புயமும் வெள்ளி, வயிறும் தொடையும் வெண்கலம், கால்கள் இரும்பு, பாதம் பாதி களிமண் பாதி இரும்பு. ஆக பொன்னான தலை பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்கிறது, வெள்ளி ராஜ்யம் மேதிய பெர்சிய ராஜ்யம், வெண்கல ராஜ்யம் கிரேக்க ராஜ்யம், இரும்பு கால்கள் இரும்பு ரோம ராஜ்யம். ரோம ராஜ்யத்திற்கு பிறகு வேறொரு ராஜ்யம் எழும்புகிறதில் எழும்பவில்லை, ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்டது. இந்த பத்து கொம்புகள் என்னவென்றால், இப்போது 24வது வாக்கியத்தை வாசிக்கலாம். அந்த பத்து கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்திலே எழும்பும் பத்து ராஜாக்கள். சரி, அப்படியானால் ரோம அரசுக்கு பிறகு இந்த உலகத்தை எல்லாம் ஆண்டு கொள்ளும் இன்னொரு ராஜ்யம் எழும்பாது என்பது தேவனுடைய கட்டளை. ஆகையினாலே ராஜ்யங்கள் பத்தாக என்ன செய்யப்பட்டது, பிரிக்கப்பட்டது. அந்த ராஜ்யங்களை குறித்து அன்றைக்கு நான் சொன்னேன், ஒருவேளை இன்றைக்கு யாராவது புதிதாக வந்திருந்தால் அந்த ராஜ்யத்தினுடைய பெயர்களை நான் சொல்கிறேன், நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். ரோம ராஜ்யத்திற்கு பிறகு ராஜ்யங்கள் பத்தாக பிரிக்கப்பட்டது. முதலாவது அலமென்னி, இன்றைக்கு ஜெர்மனி என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவது பிரிவு பர்கண்டைன்ஸ், இன்றைக்கு சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுகிறது. மூன்றாவது ஸ்வி, இன்றைக்கு போர்ச்சுகல் என்று அழைக்கப்படுகிறது. நான்காவது ஆங்கிலோ ஜாக்சன், இன்றைக்கு இங்கிலாந்து என்று அழைக்கப்படுகிறது. ஆறாவது விசிகோத்ஸ், இன்றைக்கு ஸ்பெயின் என்று அழைக்கப்படுகிறது. ஏழாவது லம்பார்ட்ஸ், இன்றைக்கு இத்தாலி என்று அழைக்கப்படுகிறது. எட்டாவது பிரிவு ஹெருலி, ஒன்பதாவது பிரிவு வாண்டல்ஸ், பத்தாவது பிரிவு அஸ்ட்ரகோஸ். இந்த ஹெருலி, வாண்டல்ஸ், அஸ்ட்ரகோஸ் இந்த மூன்று ராஜ்யங்களும் இப்பொழுது இல்லை. ஏன் இல்லை என்று சொன்னால், இந்த பத்து கொம்புகளை நான் பார்த்து கொண்டிருக்கையில் என்ன சம்பவிக்கிறது என்று அங்கே தானியேல் எழுதுகிறார். எட்டாம் வாக்கியத்தை வாசிக்கலாம். தானியேல் எட்டாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியம், எட்டாவது வாக்கியம், ஏழாம் அதிகாரம் எட்டாம் வாக்கியம். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில், இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று, அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் மூன்று பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் அது இருந்தது. ஆகினாலே இந்த பத்து பிரிவுகளிலே அதற்கு இடையில் ஒரு சின்ன கொம்பு எழும்புகிறது. அப்படின்னா சிறிய ராஜா. கொம்பு என்றால் என்ன? ராஜா அல்லது ராஜ்யம். அப்போ ஒரு சிறிய ராஜ்யம் எழும்புகிறது, ஒரு சிறிய ராஜா எழும்புகிறார். அவர் எழும்பி என்ன செய்கிறார்? மூன்று ராஜாக்களை ராஜ்யங்களை அழித்துவிட்டு அவர் ராஜ்யத்தை கட்டிக்கொள்கிறார். அதான் மூன்று கொம்புகள் என்ன செய்யப்பட்டது? பிடுங்கப்பட்டது. சரி, இப்போ இந்த சின்ன கொம்பு என்ன செய்கிறது என்பதை தான் நாம் படிக்க போகிறோம். என்ன செய்கிறது என்று படிக்கும் போது 25வது வாக்கியம் நல்லா கவனிக்க வேண்டும். இப்பொழுது நாம் படித்த அனைத்து காரியங்களும் சாதாரணமாக இருக்கிறது. பாபிலோன் ராஜ்யம், மேதிய பெர்சிய ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம். ரோம ராஜ்யத்திற்கு பிறகு அந்த ராஜ்யங்கள் பத்தாக பிரிக்கப்படுகிறது. அந்த பத்து பிரிவுகளுக்கு இடையிலே ஒரு சின்ன ராஜா வருகிறான். அந்த சின்ன ராஜா வந்து அவர் செய்கிற காரியத்தை பாருங்கள், உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி. சரி, உன்னதமானவர் யார்? உன்னதமானவர் யார்? இயேசு கிறிஸ்து. நான் பாட்டு போடுறோம்ல, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் பாட்டு பாடுறோம் இல்லையா? ஆக உன்னதமானவரின் உன்னதமானவருக்கு விரோதமாக அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிறான் இந்த ராஜா. இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக எழும்புகிறான். இரண்டாவதாக, உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி தேவனுடைய ஊழியக்காரர்களை இந்த ராஜா என்ன செய்தான் என்றால், அங்கே உபத்திரவப்படுத்தி, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஊழியக்காரர்களையும் கொலை செய்தான்.
கொலை செய்ய காரணம் என்ன என்பதை அப்பறகு பார்க்கலாம். ஆக உன்னதமானவருக்கு விரோதமாக எழும்பி உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி என்ன செய்வான் என்று சொல்லப்பட்டு காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலம் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இந்த சின்ன ராஜா செய்கிற வேலை என்ன? இந்த சின்ன ராஜாவுடைய குணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பெருமையானவைகளை பேசுவான், உன்னதமானவருக்கு விரோதமாக எழும்புவான், உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்குவான், காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றுவான், மாற்ற நினைப்பான், மாற்றுவான். சரிதானா? அப்ப இதெல்லாம் நடந்திருக்கிறதா என்பதை நாம் அறிய வேண்டும். முதலாவதாக நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்க வேண்டும். என்னவென்று சொன்னால், காலம் என்றால் என்ன? காலம் என்றால் என்ன? வருஷம், நாள், நேரம், இதெல்லாம் காலம் என்று சொல்லலாம். சரிதானா? ஆக இப்பொழுது இன்னொரு கேள்வி, ஒரு நாள் எப்பொழுது ஆரம்பிக்கிறது? 12 மணி. சரியாக சொன்னீங்க. ஏன்னா நம்ம எல்லாம் வந்து புது வருஷத்துக்கு என்ன செய்யறோம், ராத்திரி 11 மணிக்கு போறோம் பழைய வருஷ ஆராதனை. அங்க 12 மணி ஆன உடனே என்ன செய்ய, புது வருஷம், அப்படிதானே? ஆனால் வேத புத்தகத்தில் ஒரு நாள் எப்பொழுது ஆரம்பித்து எப்பொழுது முடிகிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் வாசிக்கும்படியாக ஆதியாகமம் 1:5 வாசிக்கலாம். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமாகி 1 ஆயிற்று. அப்படின்னா ஒரு நாள் எப்பொழுது ஆரம்பிக்கிறது? சாயங்காலம். சாயங்காலம் இரவுக்கு ஆரம்பம், விடியற்காலம் பகலுக்கு ஆரம்பம். ஆக ஒரு இரவும் ஒரு பகலும் ஒரு நாள். அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக அறிந்து கொள்ளும்படியாக லேவியர் ஆகமம் 23 லேவியர் ஆகமம் 23:32 அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள், அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் 9 சாயங்காலம் துவக்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசரிக்க கடவீர்கள். அப்போ ஓய்வு நாள் அங்கே ஆசரிக்கிறது குறித்து அவர் ஆண்டவர் பேசுறாரு. அங்க அவர் பேசிட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா, சாயங்காலம் துவக்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும், சன்செட் டு சன்செட். அப்படியானால் ஒரு நாள் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், சூரியன் மறையும் போது ஒரு நாள் ஆரம்பிக்கிறது, அடுத்த நாள் சூரியன் மறையும் போது அந்த நாள் முடிந்து அடுத்த நாள் ஆரம்பிக்கிறது. ஒரு இரவும் ஒரு பகலும் ஒரு நாள். அப்படியானால் இன்றைக்கு இந்த இரவு 12 நாள் ஆரம்பிக்கிறது, பாதி இரவு, அதற்கு பிறகு ஒரு முழு பகல், அதற்கு பிறகு ஒரு பாதி இரவு. இதுதான் இன்றைய உலகத்தினுடைய நாள் கணக்கு. இதை ரோமர்கள் தான் கொண்டு வந்தார்கள். இந்த ரோம் அரசுடைய பிரிவு இருந்த, இன்றைக்கு நீங்களும் நான் பின்பற்றுகிறோம் அல்லவா கேலண்டர். அந்த கேலண்டர் யார் போட்டது தெரியுமா? கிரகோரி என்ற போப் போட்டது. கிரகோரி என்ற போப். நம்ம வைத்திருக்கிற கேலண்டருடைய பெயர் கிரகோரியன் கேலண்டர். அந்த போப்பு போட்ட கேலண்டர் தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த நேரத்தையும் அவர்கள் தான் மாற்றினார்கள். அடுத்ததாக காலத்தை மாற்றினார். அப்போ ஒரு நாள் மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் எப்பொழுது ஆரம்பிக்கிறது வேதத்தின் அடிப்படையில் என்று சொன்னால், சாயங்காலம் சூரியன் மறையும் போது ஒரு நாள் ஆரம்பிக்கிறது, ஒரு இரவு, அடுத்ததாக ஒரு பகல் முழுவதும் போன பிறகு அடுத்து சூரியன் மறையும் போது அந்த நாள் முடிகிறது, அடுத்த நாள் என்ன செய்கிறது, ஆரம்பிக்கிறது. சரி, ஒரு வருடத்திற்கு எத்தனை நாள்? 300. தேங்க்யூ தம்பி,
365 இன்றைக்கு கணக்கெடுக்கிற ஒரு வருடத்தினுடைய கணக்கு. லீப் வருடம் என்று சொல்லும்போது 366. தேங்க்யூ. 366. சரி, அப்படியானால் வேதத்தின்படி ஒரு வருடத்திற்கு எத்தனை நாட்கள் என்பதை நாம் கணக்கிட போகிறோம். சில கணக்குகளும் போடணும், வேதவசனத்தை வாசிக்கணும், அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஆண்டவர் முன்கூட்டியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே காலத்தை மாற்றுவான் என் நினைப்பான் என்பதை சொல்லி அது நடந்தேறி இருக்கிறது. அதான் சொல்லப்பட்டது, அங்கே தீர்க்க தரிசனம் ஒரு காலத்திலும் பொய் சொல்லாது. தீர்க்க தரிசனம் ஒரு காலத்திலும் பொய் சொல்லாது. சரி, இப்போ ஒரு வருடத்திற்கு எத்தனை நாட்கள் என்பதை நாம் 365 நாள். ஆனால் வேதத்தின்படி எத்தனை நாள்னு பார்க்க போகிறோம். சரிதானா? அங்கே ஆதியாகமம் 8 அதிகாரத்துக்கு வைத்து திருப்பங்க. ஆதியாகமம் 8 அதிகாரம் 3-4 வாக்கியங்களை வாசிக்க போகிறோம். தேங்க்யூ, நீங்கள் வாசிக்கிறது சந்தோஷம். கொஞ்சம் இந்த பகுதி வந்து ஜலப்பிரளயத்தை குறித்து பேசிக்கொண்டு வருகிறது. அந்த ஜலப்பிரளயத்தின் நேரத்தில் நடந்த சம்பவங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வாசிங்க. ஜலம் பூமியில் இருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. நல்லா கவனிக்கணும். 150 நாளைக்கு பின்பு ஜலம் அடைந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலையிலே வந்து நின்று தங்கினது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. நாளுக்கு நாள் ஜலம் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளைக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதி பேழை அரராத் மலையில் வந்து தங்கினது. சரி, அப்படின்னா ஜலப்பிரளயம் ஆரம்பிச்சது. ஜலப்பிரளயம் எப்பொழுது ஆரம்பித்தது? ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11வது வாக்கியம் நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் பிளந்தன, வானத்தின் மதகுகள் திறந்தன, ஜலப்பிரளயம் வந்துச்சு. சரிதானா? அப்போ ஜலப்பிரளயம் எப்போ ஆரம்பிச்சது? 2ஆம் மாதம் 17ஆம் தேதி. வேலை அரராத்து மலை எப்போ நின்றுச்சு? 7ஆம் மாதம் 17ஆம் தேதி. இதுக்கு இடைப்பட்ட நாள் இத்தனை? 150. அப்போ எத்தனை மாதம்? 5 மாதம். எத்தனை ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள்? 30 நாள். ஒரு வருடத்துக்கு எத்தனை நாள்? 360 நாள். இதுதான் வேதத்தின் கணக்கு. அப்படியானால் இன்றைக்கு எப்படி கணக்கிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், 365 நாள். இதையெல்லாம் மாற்றி எழுதி வைத்தவர்கள், கணக்கிட்டவர்கள் யாருன்னு சொன்னால், இந்த சின்ன ராஜா ரோம பிரிவுகளிலே சிறிய ராஜா எழுமினார் அல்லவா அவர். சரி, அப்போ காலங்களையும் இப்போ காலம் மாற்றி நடந்து விட்டது இல்லையா? அடுத்தது பிரமாணங்களை மாற்றுவான். கர்த்தருடைய 10 பிரமாணத்தை மாற்றுவான். அப்படியானால் இந்த சிறிய ராஜாவாகிய பேப்பல் ரோம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும் போப்பு மார்க்கம், அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மாற்றினார்கள்.
எந்த பிரமாணம் எல்லாம் மாற்றப்பட்டது? சரி, யாத்திராகமம் 20 அதிகாரத்திலே அங்கே ஆண்டவர் தன்னுடைய சொந்தவர்களினாலே எழுதி கொடுத்த 10 பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 வாக்கியத்தில் இருந்து 17 வாக்கியம் வரைக்கும் வாசித்தால் அங்கே 10 பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே நான் சுருக்கமாக சொல்கிறேன், கர்த்தர் ஒருவர், கர்த்தருக்கு நிகராக எந்த சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் உண்டாக்க கூடாது, நமஸ்கரிக்க கூடாது, சேவிக்க கூடாது. 3 பிரமாணம், கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 4 பிரமாணம், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. 6 வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7 நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் வாசல் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலை செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கி 7 ஓய்ந்திருந்து ஆசீர்வதித்தார், பரிசுத்தப்படுத்தினார். இது 4 பிரமாணம். அடுத்ததாக 5 பிரமாணம், உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயாக. 6 பிரமாணம், கொலை செய்யாதிருப்பாயாக. 7 பிரமாணம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 8 பிரமாணம், களவு செய்யாதிருப்பாயாக. 9 பிரமாணம், பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 10 பிரமாணம், பிறனுடைய பொருளையாவது பிறனுடைய மனைவியாவது இச்சியாதிருப்பாயாக. இதுதான் கர்த்தர் கொடுத்த 10 பிரமாணம் கட்டளைகள். ஆனால் நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தால், கத்தோலிக்க நண்பர்கள் யாராவது இருந்தால், அவங்ககிட்ட ஜப புஸ்தகம் ஒன்று வச்சுக்கோ, அல்லது சின்ன குறிப்பிடம். அந்த சின்ன குறிப்பிடத்தை வாங்கி வேத புத்தகத்தை கையில் வச்சுட்டு யாத்திராகமம் 20 திருப்பி வச்சு அதில் இருக்கிற 10 கற்பனையும் படித்து பாருங்கள். அங்கே 2 பிரமாணம் இருக்காது. நான் கத்தோலிக்க விசுவாசத்திற்குள் பிறந்து வளர்க்கப்பட்டவன், என்னுடைய பெயர் ஆரோக்கியசாமி, என்னுடைய பெற்றோர், என்னுடைய வீட்டில் 8 பேர், எனக்கு நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே 3 சகோ அக்கா 2 அண்ணன் எல்லாம் வாலிப பருவம் வந்து இறந்துருக்கிறாங்க. மித்த 2 அக்கா மட்டும் இருந்தாங்க. நான் வந்து கடைசியாக அந்த வீட்டில் பிறந்த 8. அப்போது எங்கள் அப்பா அம்மா என்ன தீர்மானம் பண்ணாங்கன்னா, என்னை வந்து சாமியாருக்கு படிக்க வைக்கணும். அது அவங்களுடைய பொருந்தனை தான். அது நிமித்தமாக என்ன செய்தார்கள் என்றால், என்னை கொண்டு போய் கத்தோலிக்க பள்ளியிலே படிக்க வைத்தார்கள். செயின்ட் ஆண்டிஸ் ஹை ஸ்கூல், தஞ்சாவூர் தூய அந்தோணியார் மேல் உயர்நிலைப் பள்ளி என்று இன்றைக்கு மேல்நிலைப்பள்ளியாக இருக்கிறது பொழுது அங்கே தான் நான் படித்தேன். 11 வகுப்பு வரைக்கும் நான் படித்தேன். அதற்கு பிறகு நான் எங்கே போக வேண்டும்? அங்கே சாமியாருக்கு படிக்க போனோம். ஆனால் அந்த தருணத்தில் என்னுடைய தந்தை மரிக்கிறார். அவர் மரித்த உடனே அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறது. என்னை ஒரு போதகர் சந்திக்கிறார். வேதத்தின் சத்தியங்கள் எனக்கு அறிவிக்கப்படுகிறது. அதுவரைக்கும் பைபிளை நான் தொட்டதே கிடையாது. அதுவரைக்கும் நான் பைபிளை தொட்டதும் கிடையாது, படித்ததும் கிடையாது, அதில் உள்ள கருத்துக்களும் எனக்கு தெரியாது. அவர் வந்து எனக்கு சத்தியத்தை போதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபையினாலே உண்மையாய் எது என்பதை ஆண்டவர் அந்த நேரத்தில் ஆவியானவரை கொண்டு எனக்கு உணர்த்தினதினாலே அதற்கு பிறகு என்னுடைய வழியிலே, துன்மார்க்கமான வழியிலே மாற்றங்கள் ஏற்பட்டு என் வாழ்க்கையிலே மனம் திரும்பினவனாக நான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு ஆண்டவர் என்னை அவருடைய ஊழியத்திலே பயன்படுத்துவதற்கு என்னை அழைத்தார். ஆண்டவருடைய கிருபையினாலே நான் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு 50 ஆண்டுகளாகிறது. 1969 நான் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது என்ன, 2019, சரியாக 50 ஆண்டுகள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே எங்களுடைய தாயும் தகப்பனுடைய வாஞ்சை என்ன? நான் ஆண்டருடைய ஊழியத்தை செய்யணும். அவருடைய வாஞ்சையின் பிரகாரமாக, அவளுடைய பொருத்தனையின் பிரகாரமாக நான் இன்று அவருடைய
ஊழியத்தை செய்கிறதற்கு என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே அந்த சின்ன குறிப்பிடத்தில் என்னெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இப்போ பிரமாணத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். சர்வேஸ்வரன் நாமே நம்மை தவிர வேறே சர்வேஸ்வரன் உனக்கு இல்லாமல் போவதாக. இது முதலாவது பிரமாணம். இரண்டாவது பிரமாணம், சர்வேஸ்வரனுடைய திருநாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. மூன்றாவது பிரமாணம், சர்வேஸ்வரனுடைய திருநாட்களை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. நான்காவது பிரமாணம், பிதாவையும் மாதாவையும் சங்கித்திருப்பாயாக. ஐந்தாவது பிரமாணம், கொலை செய்யாதிருப்பாயாக. ஆறாவது பிரமாணம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஏழாவது பிரமாணம், களவு செய்யாதிருப்பாயாக. எட்டாவது பிரமாணம், பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஒன்பதாவது பிரமாணம், பிறருடைய பொருளை விரும்பாதிருப்பாயாக. பத்தாவது பிரமாணம், பிறர் தாரத்தை விரும்பாதிருப்பாயாக. அங்கே உங்களுக்கு அந்த ஸ்கிரீனில் கிடையாது, அங்கே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இதில் வேதத்தின் அடிப்படையில் பத்து பிரமாணத்திற்கும் இதற்கும் என்ன வித்தியாசத்தை கண்டுபிடித்திருக்கிறீர்கள்? இரண்டு பிரமாணம் இல்லை, எந்த பிரமாணம் இல்லை, இரண்டாவது பிரமாணம் இல்லை. இரண்டாவது பிரமாணம் என்ன சொல்கிறது? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் ஒப்பாக இருக்கிற எந்த சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம். முதல்ல உண்டாக்காத, இரண்டாவதாக நமஸ்காரிக்காத, தொழுது கொள்ளாத, மூன்றாவதாக சேவிக்காத, அதுக்கு ஊழியம் செய்யாத. அந்த பிரமாணம் அங்கே இல்லை, எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு அங்கே திரளான விக்கிரகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விக்கிரகங்கள் வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே நீங்கள் அதை அறிந்தீர்கள் என்று சொன்னால் ஏன் வச்சிருக்கீன்னு கேட்பீங்க. அதனால் அவங்க எடுத்துட்டாக்க பிரச்சனை இல்லை, முடிஞ்சு போச்சு என்று அவர்கள் நினைக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போது அது எடுக்கப்பட்டது. அடுத்ததாக நான்காவது பிரமாணம் மாற்றப்பட்டிருக்கிறது. நான்காவது பிரமாணம் என்ன? கற்பனையின்படி ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. ஆறு நாளும் வேலை செய்து உன் கிரியைகளெல்லாம் நடப்பிப்பாயாக. ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் வாசல் இருக்கிற அந்நியனானாலும் உன் மிருக ஜீவனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை நீரூற்றுகளை உண்டாக்கி ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்து ஆசீர்வைத்து அதை பரிசுத்தப்படுத்தினார். அந்த பிரமாணத்தை மாற்றி சர்வேசுனுடைய திருநாட்களை பரிசுத்தமாக ஆசிரிக்க நினைப்பாயாக. அங்கே எத்தனை திருவிழாக்கள் கொண்டாடுகிறார்களோ, ஆரோக்கிய மாதா திருவிழாவில் இருந்து ஈஸ்டர் பண்டிகை வரைக்கும் எத்தனை திருவிழாக்கள் கொண்டாடுகிறாங்களோ அத்தனை திருவிழாக்களையும் அங்கே பரிசுத்தமாக ஆசிரிக்க வேண்டும். ஓய்வு நாள் பிரமாணம் எடுக்கப்பட்டிருக்கிறது, மாற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, இந்த ரோம ராஜ்யத்தினுடைய பிரிவுகளில் அவர்களை ஒரு சின்ன ராஜா வர்றார்ல, அவர் வந்து என்ன செய்யறாரு, மூன்று ராஜாக்களை தாழ்த்தி போட்டுட்டு அவர் செய்கிற வேலை என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறார். என்ன தேவனுக்கு விரோதமாக எழும்புறாரு? அவர் சொல்றார், இந்த பூமியில நான் தேவன் என்கிறார். ஐ எம் காட் ஆன் திஸ் எர்த். இரண்டாவதாக ஓய் நாள் மாற்றத்தை குறித்து அவர்கள் விளக்கம் கொடுக்கிறது என்ன கொடுக்குறாங்கன்னா, எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. த போப் கேன் மாடிஃபை த டிவைன் லா. தெய்வீக பிரமாணத்தை மாற்றுவதற்கு போப் மாற்ற முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஹிஸ் பவர் இஸ் நாட் ஆஃப் மேன் பட் ஆஃப் காட். அவருடைய வல்லமை மனிதனுடைய வல்லமை அல்ல, தெய்வீக வல்லமை. ஆகையினாலே அவருக்கு தேவனுடைய பிரமாணத்தை மாற்றுவதற்கு வல்லமை இருக்கு. சரி, அப்படியானால் இன்றைக்கு
வேதம் சொல்லுகிறது வாரத்தின் ஏழாம் நாள் ஓய்வு நாள். எப்படி வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இங்கே கிறிஸ்தவ சபைக்குள் ஆராதனையாக வந்தது, அது எப்படி அங்கே வந்தது என்று சொன்னால், ரோம அரசர்களில் ஒருவனாகிய குணசந்திராயன் என்பவன் கிறிஸ்துவுக்கு பிறகு 321 ஞாயிறு ஆசரிப்பின் சட்டத்தை கொண்டு வந்தான். அந்த சட்டம் கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, கொண்டு வந்ததோடு மாத்திரமல்ல,